வணக்கம். ஜெயகாந்தனின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் பகுதி 22. சாப்பாடு முடிந்து கனகசபை முதலியாரும் மணியக்காரரும் திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். நாகம்மாள் வெற்றிலை தட்டை ஒரு சீப்பு வாழைப்பழத்துடன் கொண்டு வந்து இவர்கள் முன் வைத்தாள். மணியக்காரர் வெற்றிலை போட்டு கொண்டார். கனகசபை முதலியார் இரண்டு பழங்களை சாப்பிட்டார். இன்னும் நிறைய பழங்கள் இருந்தன. அவருக்கு சாப்பிட முடியவில்லை. மீதி பழங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்க அந்த மரத்து பழந்தானுங்களே இது. என்னதான் சொல்லுங்க, பேயின் பழம் ருசியே தனி. நீங்க சாப்பிடுங்க என்று மணியக்காரரை உபசரித்தார். மணியக்காரர் தனக்கு வேண்டாம் என்று வார்த்தையால் மறுக்காமல் தட்டை தள்ளி வைத்தார். அப்போது தெருமுனையில் துரைக்கண்டு வருவதை தர்மகர்த்தா பார்த்தார். அவனை கண்ட மாத்திரத்தில் முதலியாரின் கண்கள் மறுபுறம் திரும்பி தேவராஜனும் ஹின்றியும் வருகிறார்களா என்று பார்த்து அவர்கள் வராததால் மகிழ்ச்சியுற்று பிரகாசித்தன. மணியக்காரரே, தொர கண்டு பிள்ள வாராம், நீங்களும் சொல்லுங்க என்று குரலை தாழ்த்தி ரகசியம் பேசினார் கனகசபை. துரைக்கண்ணு வந்து இவர்கள் உட்கார்ந்திருந்த திண்ணைக்கு எதிரே உள்ள சிறு திண்ணையில் மேல் துண்டால் தரையை தூசியை தட்டிவிட்டு உட்கார்ந்து வியர்வையை துடைத்து கொண்டார். தேவராஜனும் ஹின்றியும் வருவதற்கு முன்னால் இந்த கடைசி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இவனோடு பேசி இவன் மனசை மாற்றிவிட வேண்டுமென்ற அவசரமும் ஆத்திரமும் கொண்டு சொன்னார் கனகசபை. துரைக்கண்ணு பிள்ளை, நீ உன் சுயபுத்தியில் பேசுகிறதா எனக்கு தோணலை. அப்பா, நாங்கள் என்ன உன்னை யார் சொத்தையாவது மோசம் பண்ண சொல்கிறோமா? உன் குடும்ப சொத்து தானப்பா, சட்டப்படி என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போமே. நீ அப்படி கொஞ்சம் பிகு பண்ணினாத்தான் நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். ஏதோ நீ கொஞ்சம் அவன் கொஞ்சம்னு பேசி தீக்கலாம். அவனை பார்த்தா அப்படி ஒன்றும் பிடிவாதக்காரனாகவும் தெரியலை. ஆனால் மோசம் மோசம்னு இருக்கிறவனை நம்ப முடியாது தான். அவன் கேட்கறதுக்கு முன்னாலே நீயே குடுக்கேன்றியே. இது என்ன வெறும் கெப்புரு தானே? என்னங்க மணியக்காரரே, பேசாமல் இருக்கீங்களே, நீங்களும் சொல்லுங்களேன். மணியக்காரர் கனகசபை முதலியாரின் பேச்சால் மறுபடியும் கொஞ்சம் குழம்பினார். ஆரம்பத்தில் கனகசபை முதலியாரைப் போலவே எவனோ ஓர் அசலூரான் வந்து துரை கண்ணுவிடம் இருக்கும் சொத்தையெல்லாம் பறித்து கொள்ளப் போகிறானே என்கிற அங்கலாய்ப்பு மணியக்காரர் மனசிலும் இருந்தது உண்மை. தேவராஜனின் உதவியோடு சொத்துக்களின் மேல் ஹென்றிக்கு இருக்கிற உரிமைகள் ஸ்தரமாக நிரூபிக்கப்பட்ட பின் இதில் தான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்ற பின்வாங்கலில் ஹென்றிக்கே இந்த சொத்துக்கள் சேர வேண்டியது நியாயம் என்று கூட அவருக்கு தோன்ற ஆரம்பித்திருந்தது. ஆனால் இப்போது கனகசபை முதலியார் சொல்லுவதை பார்த்தால் ஒப்புக்கேனும் வியாஜம் ஒன்று பண்ணி துரைக்கண்ணுக்கு கொஞ்சம் சாதகம் செய்வது ஒரு தர்மமான காரியமோ என்று அவருக்கும் தோன்ற ஆரம்பித்தது. வந்திருக்கிறவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி என்கிற சொந்தமெல்லாம் இல்லை. அவன் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், பார்த்தால் ரொம்ப நல்லவன் மாதிரி தான் இருக்கிறான் என்றெல்லாம் யோசித்தவாறு கிள்ளி போட்ட வெற்றிலை காம்பை பிரம்பம்பாயில் இரண்டு பிரம்புகளுக்கு நடுவே நகத்தால் நுழைப்பதில் முயன்று கொண்டிருந்தார் மணியக்காரர். இறுக்கமாக பின்னப்பட்டிருந்ததால் அந்த இடைவெளியில் நுழைய முடியாமல் வெற்றிலை காம்பு நசுங்கி நசுங்கி நாராயிற்று. அதை எடுத்து எரிந்துவிட்டு பாயில் ஒட்டிய வெற்றிலை சாற்றை விரலால் நன்கு துடைத்தார். ஆனால் மறுபடியும் இன்னொரு வெற்றிலை காம்பை எடுத்து அதே மாதிரி செயலானார் மணியக்காரர். என்னங்க மணியக்காரரே, நீங்க தான் சொல்லுங்க என்று மௌனமாயிருந்த மணியக்காரரை உசுப்பினார் தர்மகர்த்தா. என்ன என்னங்க சொல்ல சொல்றீங்க? அவர்களுக்குள்ளே ஏதாவது விவகாரம் இருந்தால் நாம தீர்த்து வைக்கலாம். நாம போய் விவகாரம் பண்ண முடியுமா? என்ன, துரைக்கண்ணு பிள்ளைத்தான் சொல்றாரே, பஞ்சாயத்து கூட்டினதே எல்லாருக்கும் முன்னாடி எழுதி அவனுக்கு கொடுக்கறதுக்கு தான். அதோட விட வேண்டியதான். அதுக்கப்புறம்தான் அவங்க குடும்பமே கப்புறுத்தனம் பிடிச்ச குடும்பம்தான். இல்லாட்டி அவங்க அண்ணாரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவாரா? கூட பிறந்த தம்பி ஒருத்தன் ஊரோட இருக்கான்னு தெரிஞ்சும் இவ்வளவு காலம் என்ன ஏதுன்னு பார்க்காம இருந்திருப்பாரா? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒருத்தங்கிட்ட எழுதி கொடுத்து அனுப்புவாரா? அந்த காலமெல்லாம் மலையேறி பிடிச்சிங்க. அசலூக்காரன் ஒருத்தன் வந்து நம்ம ஊரில் சொத்து வாங்கிக்கின்னு நமக்கு சரிசமதையாக இருக்கிறான்னு நினைக்கிற போதெல்லாம் மாறி போயிடுச்சு, நினைக்கிறதெல்லாம் மாறி போயிடுச்சு. அப்படியே பார்த்தாலும் வந்திருக்கிறவன் துரைக்கண்ணுக்கிட்ட கிரையம் பேசுறதுக்காக வந்திருக்கிறான். குடு கொடுக்காதேன்னு யோசனை சொல்கிறதுக்கு எனக்கு என்னமோ துரைக்கண்ணு பிள்ளை பண்ணுறது ரொம்ப பெருந்தன்மையான காரியம்னு தோணுது. அதை போய் நாம கெடுத்துக்க கூடாதுங்க என்று பேசி பேசி தன் குழப்பத்திலிருந்து தெளிவுபெற்றார் மணியக்காரர். துரைக்கண்ணு இவர்கள் பேசுகிற விஷயத்தை தனக்கு சம்பந்தமில்லாத கதை மாறி கவனித்து கொண்டிருந்தான். இன்னும் சற்று நேரத்தில் இது சம்பந்தமான ஒரு தீர்வை காண்கிற உறுதியுடன் தன்னை பொறுத்தவரை ஏற்கனவே தீர்மானமாகிவிட்ட ஒரு விஷயத்தை எல்லோருக்கும் அறிவிக்கிற உத்தேசத்துடன் அவன் உறுதியாக காத்திருந்தான்.
இவர்கள் மூவரும் திண்ணையில் உட்கார்ந்திருப்பதை தனது போஸ்ட் ஆபீஸ் வேலைகளுக்கிடையே ஜன்னல் வழியாக பார்த்த ஐயர், பஞ்சாயத்து கூடுவதற்கு முன்னாலே நடக்கிற அதிகாரபூர்வமற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னவோ நடக்கிற விஷயத்தை அறிந்து கொள்கிற ஆர்வத்தில் அவசரமாக ட்ரயரை பூட்டி சாவியை இடுப்பில் சுருங்கி கொண்டு எதிர்வீட்டு திண்ணையை நோக்கி வந்தார். அவர் மனைவி ஊஞ்சல் பலகையிலும் குழந்தைகள் கூடத்து தரையிலும் படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள். ஐயர் வந்து திண்ணையில் ஏறி சுவரோரமாக போய் சமணமிட்டு உட்கார்ந்து கொண்டார். காலையில் அந்த இடத்தில்தான் கனகசபை முதலியார் உட்கார்ந்திருந்தார். ஐயருக்கு உட்கார்ந்த பிறகே அந்த நினைவு வந்தது. ஏதோ தான் செய்ததை தப்பிதம் மாதிரி உணர்ந்து வெற்றிலை தட்டை எடுக்கிற சாக்கில் நகர்ந்து காலையில் தான் உட்கார்ந்த இடத்திலேயே வந்து உட்கார்ந்து திண்ணைக்கு கீழே காலை தொங்க விட்டு கொண்டார். அவர் வலது பாதம் மாட ஆரம்பித்தது. கனகசபை முதலியார் ஐயரிடம் ஆரம்பித்தார், நமக்குள்ள பேசிக்குவோம். என்னங்க ஐயரே, தொறக்கண்ணு பிள்ளை, எல்லாத்தையும் வந்திருக்கிறவனுக்கு எழுதி கொடுத்துடுறேன்னு சொல்லாரே, அதை அப்படியே விட்டுட வேண்டியதானா என்றதும் ஐயர் துரைக்கண்ணுவை பார்த்தார். அவன் மீசையும் கண்களும் அவருக்கு எப்போதுமே பார்க்க பயம் தந்தன. அவனை அவருக்கு ரொம்ப நாட்களாக தெரியும். அவனது லாரியில் அவர் பலமுறை பிரயாணம் செய்திருக்கிறார். முன்சீட்டில் இருக்கிற ஆட்களில் ஒருவரை பின்னால் அவருப்பி அவருக்கு இடம் தந்து மரியாதை செய்வான் துரைக்கண்ணு. ஆனாலும் அவருக்கு இவனிடம் பயம்தான். அவன் உல்லாசத்தில் பேசுகிற கெட்ட வார்த்தைகளை கூட ரகசியமாகத்தான் ரசிப்பார் ஐயர். இப்போது அவன் செய்கிற இந்த காரியம் இதுவரை பயம் மட்டும் கொண்டிருந்த ஐயரை அவன் மீது மரியாதையும் கொள்ள செய்தது. கனகசபை முதலியாரின் அற்ப புத்தி அதை தாங்க முடியாமல் தவிக்கிறது என்றும் ஐயர் நினைத்து கொண்டார். அவரை மறுத்து பேசவும் ஐயருக்கு மனமில்லை. பெரியவா, நீங்கள்லாம் இருக்கேள், மணியக்காரர் என்ன சொல்றார் என்றார் ஐயர். இதில் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. துறக்கண்ட பிள்ளை செய்கிற காரியம் அவருக்கு எந்த விதத்திலும் குறை உண்டாக்கிடாது. காசு பணமா ஐயா பெருசு, இந்த மாதிரி இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படாதவனுக்கு கடவுள் ஒரு குறையும் வைக்க மாட்டார் என்று மணியக்காரர் வேதாந்தம் பேச ஆரம்பித்ததும் துரைக்கண்ணு அதை முகமலர்ந்து அங்கீகரித்ததும் ஐயர் துரைக்கண்ணுவின் செய்கையா அல்லது மணியக்காரின் வேதாந்தத்தையா என்று யாரும் பிரித்தறிய முடியாதபடி சூழ்கொட்டு ரசித்ததையும் கண்டு தர்மகர்த்தாவுக்கு கொஞ்சம் எரிச்சலும் வந்தது. அவர் சொன்னார், எனக்கு மட்டும் என்ன, ஐயரே வந்துச்சு எவன் பணத்தையாவது எடுத்து எவனுக்காவது கொடுக்கறதுன்னா எல்லோருக்கும் பெருந்தன்மையாகத்தான் இருக்கும். இருக்காதா பின்ன, அவங்க அவங்களுக்கு வந்தால் அப்போ நியாயம் வேறையா போயிடும். இந்த துறக்கண்ணு பிள்ளைக்கு சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. ஏன் சொத்துக்கு எவனாவது இப்படி வந்தால் நான் விடுவனா? பெருசா வேதாந்தம் பேசுறீங்களே, தன்னை மாதிரி பிரத்தியாரையும் நினைக்கணும் தான் ஐயா. பெரியவங்க கூட சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்தால் துறக்கண்ணு மாதிரி நீங்க விடுவீங்களா? நான் விட மாட்டேன் ஐயா, அதனால தான் விடக்கூடாதுன்னு சொல்றேன் என்று தன்னுடைய ஆதங்கத்துக்கு ஒரு நியாயம் தேடிவிட்டு மௌனமானார் தர்மகர்த்தா முதலியார். தெருவில் பையன்கள் பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். ஐயர் வீட்டு ஓரமாக 4-5 சிறுவர்கள் பள்ளிக்கூடம் மணி அடிக்கிற வரைக்கும் விளையாடும் உத்தேசத்துடன் பம்பரம் விளையாட சூழ்ந்தனர். தூரத்தில் தேவராதனும் ஹென்றியும் வருவதை தர்மகர்த்தா கவனித்தார். ஹென்றி கருப்பும் வெள்ளையுமாக கட்டம் போட்ட ஒரு ஸ்லாக் ஷர்ட் அணிந்திருந்தான். அப்போ, சரி துரக்கண்ட பிள்ளை, முடிவா தீர்மானம் பண்ணிட்டீங்களா, எழுதிக்குவோமா என்று அச்சுறுத்துவது மாதிரி கேட்டார் தர்மகர்த்தா. துரைக்கண்ணு சிரித்தவாறே தலையாட்டினான். தெருவில் பம்பர விளையாட்டு மும்முரம் கண்டிருந்தது. வட்டத்தில் இருந்து பம்பரங்கள் சிதற நாலாபுரம் சிறுவர்கள் பாய்ந்தோடி அபீட் எடுத்து கொண்டிருக்கும் போது ஹென்றியும் தேவராஜனும் மணியக்காரர் வீட்டருகே வந்து கொண்டிருந்தனர். ஹென்றி சிறுவர்கள் விளையாட்டை கவனித்து கொண்டிருந்தான். ஒரு சிறுவன் அபீட் எடுக்க மூடிய போது அவனது அரை நிஜார் அவிழ்ந்து முழங்காலில் வலிய மேலும் நழுவி கீழே போகாமல் இரண்டு கால்களையும் அகட்டி நிஜாரை முழங்காலில் நிறுத்தி கொண்டு அதே நிலையில் அவசரம் அவசரமாக பம்பரத்தில் கயிற்றை சுற்றி கொண்டிருந்தான். திடீரென்று தன்னை பார்க்கிற ஹென்றியை பார்த்ததும் அவனுக்கே வெட்கம் வந்துவிட்டது. நான் அம்பேல் என்று கத்திக்கொண்டே அபீட் எடுக்கும் முயற்சியை கைவிட்டு அவன் டிராயரை சரியாக அணிந்து கொண்டான். போடா போடா, இந்த ஆட்டத்துக்கெல்லாம் அம்பேல் கிடையாது, இது என்ன ஐஸ்பை ஆட்டமா என்று இன்னொருவன் கத்தினான். தேவராஜனும் ஹென்றியும் திண்ணையில் வந்து உட்கார்ந்த போது பள்ளிக்கூடத்தில் மணி அடித்தது. பையன்கள் ஓடினார்கள். சற்று நேரம் கழித்து மண்ணாங்கட்டியும் பள்ளிக்கூடத்துக்கு ஓடினான். போகும்போது அவன் திண்ணையில் உட்கார்ந்திருவர்களையெல்லாம் ஹென்றியையும் பார்த்தான். ஹென்றி அம்பேல் ஐஸ்பை என்ற வார்த்தைகளை மனதில் சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். அறைக்குள்ளே நாகம்மாள் தட்டில் கொண்டு வந்து தந்த பத்திய சோற்றை சாப்பிட்டு கொண்டிருந்தாள் கிளியாம்பாள். ஹென்றியின் காதுகள் குழந்தையின் சத்தத்தை கேட்க குறுகுறுத்து கொண்டிருந்தன.
குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. கிளியாம்பலுக்கு சாப்பாடு கொள்ளவில்லை. அதற்கு எத்தனையோ காரணங்கள். இந்த சாப்பாடே கூட ஒரு காரணம்தான். இப்போது திண்ணையில் நடக்கிற பஞ்சாயத்து நடவடிக்கைகளை காண வேண்டும் என்கிற காரணம். அவசரம் அவசரமாக கையை கழுவிவிட்டு கிளியாம்பாள் திண்ணை நடவடிக்கைகள் தெரிகிற மாதிரியும் தான் தெரியாத மாதிரியும் கட்டிலில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். நாகம்மாள் திண்ணைக்கு வந்து கிளியாம்பாளுக்காக வெட்டிலை பாக்கு எடுத்துக்கொண்டு போனாள். அப்போது மணியக்காரர் அவளிடம் உள்ளே இருந்து ஒரு சாய்ப்பு மேசையை கொண்டாந்து குடிப்போடு என்று சொன்னார். நாகம்மாள் உள்ளே சென்று கிளியாம்பாளுக்கு வெற்றிலை தந்ததும் அவள் வெற்றிலை போட மறுத்ததும் நாகம்மாள் போட்ட சத்தத்தில் வெளியே தெரிந்தது. சும்மா தான் கொஞ்சாத, உன்னை வெத்தலை போட சொல்லி உபசாரம் பண்ணல, புள்ள பெத்தவன் நிறைய வெத்தலை போடணும், சொல்கிறத கேள். அந்த காலத்தில் எங்கள் மாமியார்? ஐயோ, எனக்கு நெஞ்சு அடைக்கிறதே என்று கிளியாம்பாள் சினிங்கினாள். நாகம்மாள் தன் புலம்பலை நிறுத்தி கொண்டு ஒரு சிறிய டெஸ்கை எடுத்துக்கொண்டு வந்து மணியக்காரர் முன் வைத்துவிட்டு மறுபடியும் புலம்பிக் கொண்டே திரும்பினார். மணியக்காரர் டெஸ்கை தர்மகர்த்தாவிடம் தள்ளி வைத்தார். தர்மகர்த்தா தேவராஜனிடம் தள்ளி, நீயே உன் கைப்பட எழுதுப்பா என்று சொன்னார். இந்த விஷயத்தை இன்னும் ஆற போடக்கூடாது என்கிற தீர்மானம் தேவராஜன் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டதில் தெரிந்தது. தேவராஜன் எழுதுவதற்காக பையில் இந்த காகிதங்களையும் பத்திரங்களையும் எடுத்து மேசை மேல் வைத்தான். மணியக்காரர் தேவராஜனிடம் சொன்னார், கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் ஒரு மணி போகட்டும், இப்போ ராகு காலம். ஓ, இன்னைக்கு வெசாலக்கிழமையா என்று தர்மகர்த்தா யோசித்தார். அப்போது மிக நிதானமாக நடந்து வந்து தான் வந்த சுவடு தெரியாமல் மணியக்காரருக்கு பின்னாலே தூணோரம் சாய்ந்து உட்கார்ந்தார் வேலு கிராமணி. துறை கொண்டு சொன்னாம், பஞ்சாயத்து கூட்டத்துறதுக்கு தான் ராகு காலம் பார்க்கணும். இப்போ பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது, அதனால் அவர் எழுதட்டும், குத்தம் இல்லை. கையெழுத்து போடுறத ராகு காலம் கழிச்சு வச்சுக்கிறது என்று அவன் விளக்கியது எல்லாருக்கும் இணக்கமாக இருந்தது. மணியக்காரர் ஒரு சிறு பின்னகையோடு மூச்சு காற்றில் மீசை பறக்க தர்மகர்த்தாவை நிமிர்ந்து பார்த்தார். துறை கண்டு சுய புத்தியில் பேசவில்லை என்று தர்மகர்த்தா சொன்னதை இருவரும் அப்போது நினைத்து கொண்டனர். நீங்கள் பெரியவங்க சொல்லுங்க என்ன எழுதுறதுன்னு என்று எல்லாரையும் பார்த்தான் தேவராஜன். துறை கொண்டு தேவராஜனுடன் விளக்கி சொன்னான், அதான் சார், இன்ன ஜில்லாவில் உள்ள இன்ன கஸ்பாவை சேர்ந்த இன்ன கிராமத்தை சார்ந்த இன்னொரு மகனான இன்னார்னு இன்னார் மகனான இன்னார்னு என் பேரை போட்டு அதே மாதிரியே எங்கள் அண்ணாரை பற்றி சொல்லி அவருடைய சுவீகார புத்திரன்னு இவர் பேரை போட்டு இவருக்கு இன்னார் இன்னார் இன்னாரெல்லாம் இருந்த பஞ்சாயத்தில் நான் எல்லார் முன்னிலையும் எழுதி கொடுத்ததுன்னு எழுத வேண்டியது என்னங்க, சரிதானே என்று மணியக்காரிடம் கேட்டான் துரைக்கண்ணு. சரிதான். ஆழ்ந்த யோசனையில் இருந்த மணியக்காரர் குனித தலையோடு சென்றார். அவர் குரலில் ஒரு வகை சோகம் தீர்ந்தது. தர்மகர்த்தா அதன் பிறகு ஒன்றுமே பேசவில்லை. தேவராஜன் எழுத ஆரம்பிக்கும் போது மட்டும் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கப்பா என்றார். அவன் எழுதி முடிக்கும் வரை யாரும் பேசவில்லை. அவன் பத்திரங்களை எல்லாம் புரட்டி புரட்டி பார்த்து இடையில் ஒவ்வொன்றாக ஐட்டங்களையும் சர்வே நம்பர்களையும் குறித்து கொண்டான். மணியக்காரர் நடுவில் ஒருமுறை எழுந்து சென்று தண்ணீர் குடித்துவிட்டு எல்லோருக்கும் குடிக்க ஒரு செம்பில் தண்ணீரும் டம்ளரும் கொண்டு வந்து வைத்தார். துரைக்கண்ணு எழுந்து மணியக்காரர் வீட்டு பக்கத்தில் இருந்த சந்தில் போய் நின்று பீடி குடித்துவிட்டு வந்தான். பாண்டு அவன் கூடயே எழுந்து போய் அவன் கூடயே திரும்பி வந்து ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தான். தேவராஜன் அதை எழுதி முடிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆயிற்று. எழுதி முடித்த பின், படிக்கிறீங்க, கேட்டு ஏதாவது சேர்க்கணும்னா சேர்க்கலாம், நிற்கணும்னா நீக்கணும்னா நீக்கலாம் என்று சொல்லி தேவராஜன் படிக்க ஆரம்பித்தான். இதுவரை தலையை குனிந்து கண்களை மூடிக்கொண்டிருந்த வேலு கிராமணி தன் கடமையை செய்யும் உத்தேசத்தோடு தலையை நிமிர்த்தி கண்களை விழித்து எல்லோரையும் பார்த்தார். கிளியாம்பாள் இருந்த அறைக்குள் வந்து நாகம்மாளும் உட்கார்ந்து கொண்டாள். அந்த பத்திரத்தின் வாசகங்களை கேட்கும்போது என்ன இருந்தாலும் படித்த பிள்ளை இல்லையா என்று மணியக்காரர் நினைத்து கொண்டார். மேற்கண்ட சொத்துக்களின் உரிமைதாரரான சபாபதி பிள்ளையின் சுவீகார புத்திரரான ஹென்றிக்கு என்று ஓரிடத்தில் படித்து கொண்டு வருகையில் துறை கண்ணு குறுக்கிட்டு சொன்னான், சபாபதி பிள்ளைக்கு மவனாப்புறம் மொட்டையா ஹென்றின்னு போட்டால் எப்படிங்க, ஹென்றி பிள்ளைன்னு போடுங்க. இத்துடன் பகுதி 22 முடிந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.